ஐயா மணியரசன் அவர்களே, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இங்கு வந்திருக்கின்ற பாரதி ராஜா ஐயா அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்களே, மற்ற அமைப்பு சார்ந்த சங்கங்களே, இயக்கங்களே, இங்கு வந்திருக்கின்ற என் அன்பு சகோதரர்களே, தோழர்களே, உங்கள் முன்னாடி நான் ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்கின்றேன். என் கணவர் வீரப்பனார் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இப்படி கூட்டங்கள் கூடி நாம் போராடுவது உண்டா? இன்றைக்கு ஒரு உயிர் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு உரிமைக்காகவும் நீருக்காகவும் மண்ணுக்காகவும் போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த நிலை மாற வேண்டும். நிரந்தரமான தமிழ்நாட்டில் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு யார் முடிவெடுப்பது? மக்களாகிய நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டியது. அந்த காலம் கூடிய விரைவில் நடக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கின்ற இதுதான் உண்மை. இந்த தமிழ் மக்களே ஒரு கொடுமையான வாழ்க்கையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். என் கணவர் ஒரு 10 ரூபாய் கேசீட்டுக்கு இருந்த மதிப்பு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வழங்கிய ஒரு தீர்ப்பை மத்திய அரசு, மாநில அரசும் அவமதிக்கிறது இருக்கிறது என்றால் நமக்கு எங்கே இருக்கிறது? இந்த ஜனநாயக நாட்டில் உரிமைகள், உரிமைகளை யார் எடுப்பது, யார் மீட்பது? மக்களாகிய நாங்கள் தான் மீட்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞரும், ஒவ்வொரு தமிழ் பச்சை தமிழனும் இதற்காக உங்களுக்கு உறுதுணை அளிக்கின்ற அரசியல் அமைப்புகளோடு கைகோர்த்து நின்று நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து தமிழ் மண்ணையும் தமிழ் நீரையும் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை மீட்டெடுக்க தமிழருடைய வீர சரித்திரம், தமிழருடைய வீர சரித்திரம் இந்த மண்ணிலே படைக்கப்பட வேண்டும். அதற்கான காலகட்டம் கூடிய விரைவிலே நடக்கும் என்பதை பட்டாசு வீர தமிழர் பேரமைப்பின் சார்பில் வீரப்பனாகிய நானும் இந்த மக்கள் போராட்டத்துக்காக இறங்கியுள்ளோம். இந்த அமைப்புக்கும்